ஸோ கவிஷ் கியூட் கிச்சன் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். மகா ஹாய் சொல்லு. ஓகே, மகா வந்து ரெண்டு பல்லு போயிடுச்சு அவளுக்கு. ஓகே, ஸோ வந்து ஸோ கவிஷ் கியூட் கிச்சன் யூடியூப் சேனலில் உள்ள அவங்களோட பொண்ணு வந்து மகாவோட இருந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சின்ன பொண்ணு எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் இப்போ வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மகியும் நம்ம கூட ஜாயின் பண்ணியாச்சு இன்டர்வியூக்கு, மகாவும் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆன்ட்டி உங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத சில சம்பவம் என்ன? ஸோ என்னோட லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் கழிஞ்ச நாள், அதுக்கப்புறம் மகா மகி பிறந்த நாள். ஸோ ரெண்டு பேருமே பிறந்த டைம் தான் என்னால் மறக்கவே முடியாத நாள். ஆன்ட்டி நீங்கள் ஒரு லைஃப்பில் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிற சம்பவம் இது? ஸோ அப்படி எதுவும் பெருசாக எனக்கு கிடையாது. ஸோ என்னோட லைஃப்பில் வந்து எந்த மொமெண்ட்டையும் நான் வந்து மறக்கணும்னு நினைக்கவே இல்லை. பாருங்க, மகி ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணிட்டா எப்படி இன்டர்வியூ கொடுக்குறது? சரி, ஓகே. ஸோ மூணாவது க்வெஸ்சன், மகா மகி கிட்ட எப்படி நடந்துக்குவீங்க வீடியோஸ் எடுக்கும்போது மற்ற நேரங்களில்? ஸோ வீடியோஸில் நான் எப்படி மகா கூட நடந்துக்கிறேன்னு ஸோ வீடியோஸில் நான் எப்படி மகா கூட நடந்துக்கிறேனோ அதே மாதிரி தான் மற்ற டைம்லேயும் இருப்பேன். ஸோ என்னோட வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் ரியல் லைஃப்லேயும் பார்ப்பீங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் என் ஃபோட்டோ பார்த்தீங்களா, நான் எப்படி இருக்கேன்? என்ன எங்கள் அம்மா மகா பாப்பா மாதிரி ஃபேஸ் கட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன் ஆன்ட்டி. பப்ளிக்கில் என் ஃபோட்டோ போட வேண்டாம் ஆன்ட்டி, உங்களுக்கு மட்டும்தான் எந்த பிக்ஸ். ஸோ அந்த குழந்த வந்து கிட்டத்தட்ட மகா மாதிரியே தான் இருக்கா. ஸோ பயங்கர க்யூட்டு, ஸோ பயங்கர ஸ்வீட். இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து அவ எடுத்து ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து அவ எழுதி அனுப்பியிருக்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு ஒரு கில்ட்டி, பிகாஸ் அவ வந்து அனுப்பி எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு, என்னால் ஆன்சர் பண்ணவே முடியல. ஏன்னா ஒன்று நான் இருப்பேன், இல்லைன்னா மகா இருக்க மாட்டா. ஸோ மகா இருப்பா, நான் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஆகிட்டே இருந்ததுனால என்னால் வந்து ஆன்சர் பண்ண இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. பட் நீ வெரி வெரி க்யூட், யுவர் வெரி ஸ்வீட் அண்ட் யுவர் வெரி க்யூட். அடுத்து, இதுவரை நீங்கள் எத்தனை யூடியூபர்ஸை மீட் பண்ணியிருக்கீங்க ஆன்ட்டி? ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா நான் நாகர்கோயிலில் இருக்கேன், நாகர்கோயில் அந்த அளவுக்கு யூடியூபர்ஸ் கிடையாது. அதனால நான் வந்து யூடியூபர்ஸை வந்து மீட் பண்ணது வந்து ரொம்ப கம்மி. பட் நான் வந்து நிறைய ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக அந்தந்த பிளேஸில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். உங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ்னா அது என்ன ஆன்ட்டி? ஸ்வீட் மெமரிஸ் வந்து என்னோட டே டு டே லைஃப் தான். ஸோ ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஸ்வீட் மெமரிஸ் தான். நான் அதில் இருக்க போர் அடிக்க சொல்லாத, உன் க்வெஸ்சன்ஸ் இனிதான் வரும், சரியா? ஸோ என்னோட ஒவ்வொரு நாளுமே வந்து நான் வந்து என்ன சொல்ல, அதில் சில இதாட்டும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், ஹாப்பினஸும் இருக்கும். ஸோ எனக்கு எல்லாமே வந்து என்னோட ஒவ்வொரு டேயுமே எனக்கு வந்து ஸ்வீட் மெமரிஸ் தான். ஆன்ட்டி மகாவை கொஞ்சம் பேச சொல்லுங்க. கிளாஸ் மிஸ் நேம், உன்னோட ஏம், பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்லுங்க, என்ன கலர் பிடிக்கும் அது மாதிரி. சரி மகா, நீ தான் பேசணும். உன்னோட கிளாஸ் மிஸ் பேர் என்னது? உமா மேம். உமா மேம், அப்புறம் உனக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும்? பிங்க் கலர். அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க? உன்னோட ஏம் என்னது? நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து வளர்ந்தோட டீச்சர். அவளுக்கு டீச்சர் ஆகணுமா? அதுக்கப்புறம் உன்னோட பென்சில் பாக்ஸை வந்து ஓபன் பண்ணி காட்டிக்கணும். உன்னோட பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வா. அடுத்து, திருச்சிக்கு ஒரு நாள் சப்ஸ்கிரைபர் மீட் கொடுப்பீங்களா ஆன்ட்டி? கண்டிப்பாக கொடுப்பேன். அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து எல்லா பிளேஸ்க்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணணும்னு ஆசை, பிளாகர்ஸை மீட் பண்ணணும்னு ஆசை, பிளாகர்ஸை மீட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு வந்து கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணுறேன். அப்படியா? ஓகே, மகா வந்துட்டு அவள் பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு, அவளோடது வந்து யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ். அதுதானே, ஓப்பன் பண்ணுவோமா? அவள் பென்சில் பாக்ஸில் பெருசாக ஒன்றுமே இருக்காது.
சோ இங்க இருக்கக்கூடிய பென்சில் பென்னு ஸ்கேல் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருப்பா. சோ கலர் பென்சில்ஸ் கிளிட்டர் பென்லாம் வச்சிருக்காங்க. சோ பென்சில் வச்சிருக்கா, ரப்பர் ஷார்ட்னர், நார்மலா உள்ள ஒரு ஆனா வந்து இந்த பவுச்னால கலர் பென்சில்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கேன். இது வந்து செக்கிங் பென்சில். சோ இந்த சைட் ப்ளூ, இந்த சைட் ரெட். இதுதான் அவளோட பென்சில் பாக்ஸ். பர்த்டேக்கு தானே இது, அவ ஃப்ரெண்ட் அவ பர்த்டேக்கு கொடுத்தது, அவளோட பர்த்டேக்கு எல்லாருக்கும் கொடுத்தது. மகா வந்து ஒரு பெரிய யூனிகார்ன் ஃபேன், அதனால இதுதான் அவளோட பென்சில் பாக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க சின்ன பொண்ணா இருந்தப்போ நடந்தத ஏதாவது மறக்க முடியாத சம்பவம். நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ மறக்க முடியாத சம்பவம் வந்து சரியா ஞாபகம் இல்லை எதுவுமே. ஆனா வந்து எனக்கு வந்து எங்க அண்ணன் வந்து ஒரு குட்டி பப்பி வாங்கி கொடுத்தோம். ஸோ அந்த நாள் எனக்கு மறக்கவே முடியாது, ஏன்னா அந்த நாள் வந்து நான் அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள், பட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயங்கள் அந்தந்த டைம்ல திடீர்னு ஞாபகம் வரும், பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு மெமரிகளே இல்லை. சிரிக்காதடி. அதுக்கப்புறம் மகா மகிக்கு பிடிச்ச காமனான ஃபுட் ஆர் ஸ்நாக்ஸ். உனக்கும் மகிக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் எனக்கு சேம் ஆகுது. தட்டை ஸ்நாக் பிடிக்கும், முறுக்கு பிடிக்கும். ஆப்பிள் பிடிக்கும், ஆரஞ்சு பிடிக்கும். அதுக்கப்புறம் மெயினா ரெண்டு பேத்துக்கும் பனானா ரொம்ப பிடிக்கும். சோ பனானா வந்து எங்க வீட்டுல பனானா அவ்வளவு தூரம் தீந்துடும், வாங்கி வச்சு 1 day 2 days தீந்துடும். அவ்வளவு தூரம் பட்டர் பிடிக்கும், சாண்ட்விச் பிடிக்கும், எக்கு பிடிக்கும், நிறைய பிடிக்கும். ரெண்டு பேருக்கும் காமன் பீஸா பிடிக்கும். அதுதானே சிக்கன் பிடிக்கும், அதுதான் மெயின். மகா அண்ட் மகி கிட்ட எப்பெல்லாம் ரொம்ப கோவப்பட்டிருக்கீங்க ஆண்டி? ஸோ கோவம் வந்து நான் கூப்பிட்ட உடனே அவ வராம இருப்பா சம்டைம்ஸ். பிங்க் கலர். ஸோ மகா மகிட்ட வந்து நான் கோவப்படுற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கீழே இருந்து கூப்பிடுவேன் மகான்னு. அப்போ சம்டைம்ஸ் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தானா வரமாட்டான், அந்த டைம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்து ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது பண்ணியிருக்கும் போது நான் கேட்டேன்னா சில சமயம் பதிலே சொல்லாமல் உம்முன்னு இருப்பான், அந்த டைமும் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். அதுக்கப்புறம் உங்க அங்கிள் ஜாப் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? ஸோ சதீஷ் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக அங்கிள் ஒரு தடவை ஸ்கிரீன் முன்னாடி ஏதாவது பேச சொல்லுங்க ப்ளீஸ். அங்கிள் இப்ப வீட்டுல இல்ல, அதனால அங்கிள் யாரு அப்பா? ஆமா, அவங்க இப்ப வீட்டுல இல்ல, அதனால வெரி சாரி. அப்புறம் உங்க அம்மாவிடம் உங்க அதுக்கப்புறம் உங்க அம்மாவிடம் உங்க ஸ்பீச் எப்படி இருக்கும் ஆண்டி? சேம் தாண்டா, நான் வந்து யூடியூப்ல எப்படி பேசுறேன் அதே மாதிரி தான் எல்லாருமே பேசுவேன். மேபி அம்மாட்ட சும்மா ஐயம்மா அம்மா ஐயம்மா அப்படின்னு வரும். அப்படிதான யூடியூப் லைஃப் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சொல்லி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூடியூப்னு இல்லை. ஸோ யூஸ்வலாக எனக்கு சோசியல் மீடியாவில் என்னோட இல்லடா, சோசியல் மீடியாவில் தான் என்னோட கரியர். அதனால எனக்கு வந்து சோசியல் மீடியா சொல்லி கொடுத்த லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துல ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதுல இருந்து ஃப்ரூட் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், அதுதான். ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன் நெவர் ஃபெயில்ஸ். அப்புறம் நியூ யூடியூபர்ஸ் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் எது எந்த வகையில் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க? சில டிப்ஸ் சொல்லுங்க ஆண்டி. நியூ யூடியூபர்ஸ் வந்து என்கிட்ட வந்து மெயில் அனுப்பி எப்படி யூடியூபை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலி நிறைய மெயில்ஸ் வரும், எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்காது, அந்த ஒரு இஷ்யூ தான் எனக்கு. பட் எனக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணணும், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும், அவங்க கரியரில் டெவலப் பண்ண வைக்கணும் அப்படின்னு எனக்கு பயங்கர ஆசை. பட் டைம் தான் எனக்கு வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயினாக இருக்குது. அப்புறம் உங்கள்
உங்க வீட்டிற்கு முக்கியமான காரணம் உங்க வெற்றி சாரி உங்க வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பேஷன், செகண்ட் வந்து ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ லக்குன்னு எதுவுமே கிடையாது. நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்துல ஹார்ட் ஒர்க் போடுறது சும்மா இருதா? மகா வந்து இப்போ பல்லு உடஞ்சதுனால ரொம்ப கிரேசியா இருக்கா, கிரேசி ஃபேஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அப்படிதான் மகா பயமுறுத்த கூடாது யாரையும், அப்படி ஒழுங்கா வச்சுக்கோ. ஸோ ஹார்ட் ஒர்க்கும் பேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் உங்களால எந்த எல்லா விஷயத்துலையுமே சக்சீட் ஆக முடியும். ஸோ இது நான் வந்து உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நீ வந்து உன்னோட லைஃப்பில் வந்து உன்னோட ட்ரீம் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆகணும், நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்னோட விஷ், அதுக்கப்புறம் மகாவோட விஷ். மகா பாய் செல்லு, தேங்க்யூ செல்லு. ஸோ எனக்கு வந்து நீ இவ்வளோ மெனக்கெட்டு க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக நான் உன்னை வந்து ஒரு நாள் மீட் பண்ணுவேன். உன்னோட லைஃப்க்கு, உங்கள் அம்மாவோட கரியருக்கு வந்து என்னோட விஷஸ். ஸோ எல்லாரும் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கணுமா? ஸோ மகா வந்து ஆன்சர் பண்ணுவோம். மகாவுக்கு வந்து பிடிச்சது யார், அம்மாவா அப்பாவா? ரெண்டு பேர். அதுக்கப்புறம் மகாவுக்கு வந்து மஹி எவ்வளோ பிடிக்கும்? இந்த உலகத்தை விட்டு அங்க வரைக்கும் பிடிக்கும், வேற உலகம் வரைக்கும் பிடிக்கும். அப்படிதான் மூன் டு பேக்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் நீ மஹிக்கு வந்து நீ யார் பார்த்தீங்களா? செகண்ட் அம்மா. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்குவாங்க, உன்னோட ஃப்ரெண்ட் நேம் என்னது? அதுக்கப்புறம் வேற என்னது, வேற என்ன கெஸ்டின் கேட்க? நீ வந்து அங்க ஒரு அக்கா வந்து நம்மள்ட்ட வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற அந்த அக்கா? ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. என்னோட விஷஸ்.